அப்பாவும் நானும் நடந்து போனோம் சார். எங்க அப்பாவுக்கு டெக்ஸ்டைல் பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு. இந்த லாஸ் ஆன உடனே எங்க நிலத்தெல்லாம் ஒரு ஆள் வாங்கிட்டாரு. வீட்டை விலை பேசுற சூழ்நிலை வந்துருச்சு. அந்த நேரத்துல யார் அந்த நிலத்தை வாங்கினாரோ நானும் எங்க அப்பாவும் நான் 12வது படிச்சுட்டு காலேஜில் சேரணும்னு போய் அவர்கிட்ட போய் பணம் கேட்க போனோம். அவர் சொன்னாரு, ஒரு ஏழ்மை ஒரு மனிதனை எந்த அளவிற்கு கொண்டு போகிறது என்று பாருங்கள். ஒரே வார்த்தை சொன்னாரு, என்ன குந்தரத்துக்கு கூட குச்சில்ல உனக்கு, தமிழ்ல உட்கார்றதுக்கு வீடு இல்ல, பிள்ளைய போய் படிக்க வைக்க நினைக்கிறிய, முட்டா பையில போடா, நம்ம பண்ணையில வந்து வேலை பார்க்க சொல்லு அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி பூரா நான் தூங்கல சார். அதுக்கப்புறம் போய் காலேஜில் சேர்ந்தேன், படிச்சேன் சார். உங்களுக்கு தெரியுமா சார், 14 வருஷம் அங்கே வேலை பார்த்தேன் சார். இங்கேருந்து ஊருக்கு போய் 100 ஏக்கர் நிலத்தை வாங்கினேன் சார். 100 ஏக்கர் எவன் என்ன சொன்னானா படிக்க கூடாதுன்னு அவன் நிலத்தையும் அதிக விலை கொடுத்து வாங்கினேன் சார். இன்னைக்கு எங்க அப்பா அமெரிக்கால என்னோட இருக்கார் சார். இது கல்வி. சும்மா 40 மார்க் வாங்கிட்டு அவன் சொல்றான், அரியர்ஸ் வச்சு பாஸ் பண்ணி 40 மார்க் வாங்கி பாஸ் பண்ணி நானும் டிகிரி வச்சிருக்கேன் டிகிரி வச்சிருக்கேன்னு ரோட்ல அலைஞ்சு அவன்லாம் அங்க இருப்பான் சார். எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டான் பாரு. இதை ஏன் சொல்றேன் தெரியுமா, பிள்ளைகள் படித்தால் பத்தாது, நன்றாக படிக்க வேண்டும். போராட துணிந்த யாருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. 4 மாசத்துக்கு முன்னாடி ஜெய்ப்பூர்ல நீட் தேர்வுல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சீஃப் செக்ரட்டரி அந்தஸ்தில் இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் என்னையும் கூப்பிட்டுருந்தேன். போய் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்த உடனே கல்பனா குமாரி என்ற ஒரு பெண், பீகார் மாநிலத்தை சேர்ந்தவள், 2018ஆம் ஆண்டு இந்த பிள்ளைகளுக்கான நீட் தேர்வு டாக்டர் ஆகிறதுக்குரிய தேர்வு இருக்கு, தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு என்ன பாடுபடுது நம்ம பிள்ளைங்க, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு, 720 மதிப்பெண்களுக்கு 691 மதிப்பெண்கள் பெற்று முதலாவதாக வந்திருக்கிறாள் ஆசிரியர்கள் கவனத்திற்கு. அபினவ் கோயல் என்ற ஒரு பெண், ஒரு பையன், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவன். அவன் ஜேஇஇ அட்வான்ஸ் தேர்வில், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஐஐடியில் போய் சேரணும்னா முதல்ல ஜேஇஇ மெயின் எழுதணும், 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் எழுதணும், 2,40,000 பேர் அந்த ரேங்க் படி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஐஐடிக்கு போகணும்னா அதில் 50,000 ஒருத்தராக வரணும். மொத்தமே 32 ஐஐடி தான் இருக்கு, 23 என்ஐடி தான் இருக்கு, அதில் 50,000 பேர் தான் படிக்க முடியும். அதில் படிக்கிறதுக்கு இந்தியாவில் முதல் மார்க் வாங்கியிருக்கான். ஸ்துதி கந்த்வாலான்னு ஒரு பொண்ணு, நீட்லேயும் ஃபஸ்ட்டு, ஐஐடியிலையும் ஃபஸ்ட்டு, ஜிப்மரில் ஃபஸ்ட்டு, எய்ம்ஸில் ஃபஸ்ட்டு, குஜராத்தை சேர்ந்த பொண்ணு. கார்த்திகே குப்தா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டான். 342 மார்க்குக்கு 337 மார்க் வாங்கி இந்தியாவில் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். நானும் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் போக சொல்லிவிட்டு இவங்களை மட்டும் வச்சுட்டு ஏன்டா எங்கள் பிள்ளைங்கள்ட்ட போய் சொல்லணும், எங்கள் பெற்றோர்கள்ட்டெல்லாம் சொல்லணும், எப்பட்றா அப்படி பண்ணீங்க, எல்லாரும் ஏழை குடும்பத்துடைய பிள்ளைங்க, ஆட்டோ டிரைவரோட புள்ள, ஏழை விவசாயியோட புள்ள. இப்படியே அந்த கார்த்திகே குப்தாவோட அப்தா அப்பா சொல்றாரு, சார் சின்ன வீடு, என் புள்ள +2க்கு படிச்சுட்டு இருப்பான், நானும் உள்ள போய் படுத்தா நான் கொரட்டை விடுவேன், புள்ள படிக்கிறது கெட்டு போவேன்னு சொல்லி ஆட்டோலயே என்ன குளிரா இருந்தாலும் மடக்கிட்டு படுத்து கிடப்பேன் சார். பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்கின்ற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். சாதிக்க வேண்டிய இளமையிலே சாதிக்க வேண்டும் என்ற துடிப்புடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதிகமாக தேவை என்பதுதான் இன்றைய உண்மை. இதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கின்றேன். பேருக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக சில பேரே இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக பல பேர் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. இதை நான் சொல்லல, ஜனாதிபதி சொன்னாரு, பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நிர்வாகம் இது மாதிரி இப்ப சார் சொன்னாரு, இப்படிப்பட்ட உயர்ந்த கட்டடங்களை கட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வளர்த்துட்டாங்க, சாதிக்கிற வெறியோட பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருப்பதையெல்லாம் இழப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க, இதை ஒருங்கிணைச்சு செல்ற ஆசிரியர் வேணும். முதல் 100 தரவரிசை பட்டியலிலே டைம் ஸ்கொயர் எஜுகேஷன், உலக தரவரிசை பட்டியலிலே 65,000 கல்லூரிகளை வைத்திருக்கின்ற நாம் ஒரு கல்லூரி கூட இல்லை. காரணம் என்னன்னு புரிஞ்சுங்கன்னு இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நாம். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்றேன் தெரியுமா, நல்லது ஒரு பள்ளியில கொண்டு வந்து பிள்ளைங்களை சேர்த்துட்டா இங்க இருக்கிற அத்துணை பெற்றோர்களுக்கும் என்ன ஆசைன்னா, புள்ள பிறக்கும் போதே பில் கேட்ஸ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கெல்லாம் ஆசை.
பிள்ளை ஆறாம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் சார் மாதிரி ஆயிரணும், மயில்சாமி சார் மாதிரி ஆயிரணும் அப்படின்னு எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியறதில்ல, பில் கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை பெற்றோர்களே, கனவு கண்டது பில் கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை தயவு செய்து மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளினுடைய கனவுகள் என்ன என்று அதை நீங்கள் பின்புலமாக இருந்து தள்ளினால் பிள்ளைகள் பெரிய சாதனைகளை செய்வார்கள். உங்களுடைய நிறைவேறாத கனவுகளை பிள்ளைகளினுடைய கண்களின் மூலமாக பார்க்க நினைக்கின்ற பெற்றோர்கள் தோற்று போகின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பொண்ணு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னைக்கு காலையில நாமக்கல் கலெக்டர், நாமக்கல் எஸ்பி, நானும் மூணு பேரும் பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன். அவர் சொன்ன தகவல் இது, 428 மார்க் ஒரு பொண்ணு வாங்குது 500க்கு, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரல என்ன தற்கொலை பண்ணி எங்கே போய் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வெற்றியாளர்கள் அத்தனை பேரும் தோல்வி அடைந்தவர்களே, தோல்வியை சந்திக்காத வெற்றியே இல்லை. பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரலன்னு ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணலாமாங்க? அப்படின்னா அம்மா அப்பா என்ன பண்றோம், டீச்சர்ஸ் என்ன பண்றோம், அந்த சமூகம் என்ன பண்ணுது? மன தைரியத்தை பத்தி சொன்னாரே, தைரியம் இல்லாத வாழ்க்கை என்பது எதற்கு? அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே, இவர் வாழ தகுதி உண்டோம் பாரதி. சிப்பாயை கண்டு அஞ்சுவார், ஊர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார், அப்பால் எவனோ செய்வான், அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார், எக்காலத்தும் பூனையைப் போலே விளங்கி நடிப்பார், இவரை பார்த்து நாம் பயப்பட அவசியம் உண்டோ? நைஸ் டாக்கிங் விவேகானந்தன். எல்லாரும் தேங்க்யூ வெரி மச். இந்த இடத்திலே உட்காருங்க, சொல்லாமலே இந்த பிள்ளைங்க எல்லாம் காவல்துறை அதிகாரியை யூனிஃபார்மோட பார்த்தோம்னா எந்திரிச்சு நிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப மெய்சில் இருந்து போறேன் நான். எவ்வளவு பெரிய மரியாதை பாருங்க விவேகானந்தன், உங்களுக்காக தான் அவ்வளவு மரியாதை. உட்காரு. இந்த இடத்திலே பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்ன என்பதை நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்புகின்றேன். நான் பெரும்பாலும் கிராமப்புறத்தில் இருந்து வந்திருக்கிறவங்கன்னு சொல்லி சுவாமிநாதன் சொன்னார், அதனால சொல்றேன். இதை எஸ்எஸ்எல்சி படிச்சு முடிச்சோடனே என்னை அழைச்சிட்டு எங்க அப்பா சென்ட் ஜோசப் காலேஜில் சேர்க்க போனாங்க. 300 ரூபா பணம் வச்சிருந்தாங்க, அதுக்கு மேல பணம் இல்லை. என்னுடைய மதிப்பெண்களை பார்த்தவுடன் பிரின்சிபல் அட்மிஷன் தர்றேன்ட்டு. பக்கத்தில் ரெக்டர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார், நல்ல எண்ணத்தோட சொன்னார், நீ எந்த ஊர்ரா? தஞ்சாவூர்னு சொன்ன உடனே அங்கேருந்து இங்கே எப்பட்ரா வந்து படிப்ப? ஹாஸ்டலில் சேர்ந்தால் தான் படிக்க முடியும். எங்கள் அப்பா ஹாஸ்டலுக்கு எவ்வளோன்னு கேட்டாங்க.